Prestige Valangum Dining Table with Sushma Nair. Hi, ellarkum vanakkam. Welcome back to Prestige Presents Dining Table. Now unga Sushma Nair and iniki vandu oru superbana enoda favorite seafood adhaadu prawns gyros dhaan paakaporu. Idu Mangalore la romba famous gyros nale. So neengalum try pannirpeenga but prawns la try pannirpeengala adu konja different ah dhaan irukku taste. So kandipa try pannom. So adukku theviyana ingredients enna venum nu paathukalam. Prawn ghee roast seiya theviyana porutkal: iral, malli, milagu, seeragam, sombu, inji, poon, தயிர், புளி, லெமன், எண்ணெய், வெங்காயம், உப்பு, நாட்டு சர்க்கரை, வெந்தயம். ஒரு கடாய் எடுத்துக்கேன். அது வந்து லைட்டா ஹீட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ண போறோம். சோ கீ ரோஸ்னால நல்ல ஒரு மாதிரி மரூன் கலர் இல்லனா ரெட் கலர்ல நீங்க பாத்திருப்பீங்க. நல்ல நெய் எல்லாம் போட்டு அப்படியே வாயில வச்சால அப்படியே மெல்ட் ஆகி உள்ள போய்டும். சோ அவ்ளோ டேஸ்டியாவும் இருக்கும். ஆனா இது இவ்ளோ ரெட் கலர்ல இருந்தாலும் வந்து அந்த என்ன சொல்ல ஸ்பைசினஸ் வந்து ಜಾಸ್ತಿ ஒண்ணு இருக்காது. ஒரு மாதிரி மாடரேட்டா தான் இருக்கும். பட் அதுக்கு என்னென்ன ஆட் பண்றோம் கொஞ்சம் டிஃபரண்டா நார்மலி ஒரு பிரான்ஸ் கறி இல்ல பிரான்ஸ் ஃப்ரை எல்லாம் பண்ணுவோம்ல அதை விட இது டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். சோ அதுல நிறைய சீக்ரெட் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணப் போறோம். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகே சோ pan வந்து ஹீட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்து ஒரு 6 to 7 dry chilies போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் okay 1 tablespoon சோம்பு போட்டுக்கலாம். எனக்கு வாயில சோம்புன்னு வருது. அந்த ஹிந்தியில சோம்பு சொல்லுவல அந்த மாதிரி. ஓகே சோ 1 tablespoon சோம்பு, ஓகே 1 tablespoon ஜீரகம், ஓகே 1 tablespoon அளவுக்கு தனியா, 1 tablespoon மிளகு, ஓகே இதெல்லாம் போட்டு லாஸ்ட்ல வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது ரொம்ப கசப்பா இருக்கும். ஸோ நிறைய போட்டுறாதீங்க. ஸோ இது போட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணலாம் நம்ம லைட் அப்படியே. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி என்ன சொல்றது 1 by 1 இது வந்து ட்ரை ரோஸ்ட் இந்த மாதிரி பண்ண முடியல டைம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்ககிட்ட ஆல்ரெடி ஜீரகத்தூள் இருக்கும், அப்புறம் மிளகுத்தூள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பவுடரில் இருக்கும்ல வீட்டில். ஸோ அந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ வந்து அந்த மசாலாவோட காட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, நல்லா ரோஸ்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். ஓகே ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுக்கலாம். ஸோ இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம ஜார்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்ல ரெட் கலரில் வேணும்னா காஷ்மீரி சில்லி இருக்குல்ல, ஒரு மாதிரி ஷ்ரிங்காக இருக்கும், அது லென்த்தியாக ஷ்ரிங்காக இருக்கும், அது கூட நீங்கள் போடலாம். பட் நம்ம நார்மல் ரெட் சில்லிஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. ஓகே இது வந்து ஸ்பைசினஸ் ஆட் பண்ணோம் இந்த ரெட் சில்லி, அது வந்து வெறும் கலருக்கு மட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். ஒரு 1 tablespoon அளவுக்கு போடுறேன். நீங்கள் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஹோல் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் என்கிட்ட பேஸ்ட் அவைலபிளாக இருந்தது, அதனால் நான் பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் புளி இருக்குல்ல, புளியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி போட்டால் போதும். ஏன்னா நம்ம கீ ரோஸ்ட்டுங்கிறது வந்து ஃபுல் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். ஆக்சுவலி நிறைய ஊர் சைடு லைக் மேங்களூர் சைட்லலாம் புளி போடுவாங்க, சில பேரெல்லாம் புளி போடாமல் தான் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷனலாகவே வச்சுக்கோங்க. ஓகே ஸோ நம்ம புளியும் போட்டாச்சு. இப்போ இதை வந்து அழகாக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே இது க்ளோஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் Prestige Delight Pro Mixi Grinder யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம நீட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா கிரைண்ட் ஆகிருக்கு. இந்த டைமில் வந்து ஒரு 2 tablespoon அளவுக்கு கர்ட் போட்டுட்ருக்கேன். ஓகே 1 2. ஸோ இப்போ ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட் அளவுக்கு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே சூப்பராக ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஒரு 3 tablespoon அளவுக்கு நெய் ஊற்றிட்டு இருக்கேன். கீ ரோஸ்ட்ங்கிறனால நல்லா தாராளமாக கீ போடுங்க. ஓகே ஏன்னா இதில் தான் எல்லாம் ஃபுல் எசன்ஸ் டேஸ்ட் எல்லாமே இருக்கிறது இன்றைக்கி, அதனால தான். ஓகே ஸோ 3 tablespoon அளவுக்கு கீ போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெங்காயம். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகட்டும் கீ, அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து சின்னதாக நறுக்குனது போடுங்க, லென்த்தியாக போட்டிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா இது கீ ரோஸ்ட்டுங்கிறனால அந்த prawns da main the taste on the highlight agum nammukku vera edume kadikka kodadu vaayila saapradhukku so idu chinna da mince panni podranaala and the masala kuda nalla combine aadum adanalada nei heat aichu so vandu na 1.5 onion eduthirken so adu poda poren okay mulusa potidala okay ana in the dish le veggies na in the onion motta irukku adanalada and yeah of course ginger garlic paste irukku but irundala adu already paste la arichittola okay, this is a light brown color. Nalla translucent light brown color. That's why we add the masala in the next cooking procedure. So, meantime, the prawns are 500 grams. So, 500 grams prawns are ready to mix it. So, the antibacterial effect. Nalla purify aayi vandrom konja lighta salt podren lighta podunga na in the dish salt poda porom last la appo rendum combine aayi oru madri it shouldn't be too much okay adanala okay so konjam oru 1/4 teaspoon alavukku na manjal thool potuttiruken poti pada alaga kaiyile mix pannalam. So நம்ம onion வந்து நல்ல brown ah irukku okay so in this stage la vandu nama masala potukalam. Masala எல்லாம் போட்டு நல்லா இது வந்து குக் பண்ணி எடுத்துறலாம். அப்ப அந்த raw smell இருக்குறது எல்லாமே drain ஆயிடும். ஓகே. சோ இந்த மசாலாஸ் வந்து இப்போ 500 grams அளவுக்கு தான் நம்ம prawns யூஸ் பண்றோம்ல. சோ ஒரு 3 tablespoon தான் நான் போட போறேன். ஏனா மசாலாஸ் வந்து நிறைய அரைஞ்சிருக்கு. சோ அதனால சோ 1 அப்புறமா தேவையான அளவுக்கு வேணா நம்ம change கூட பண்ணிக்கலாம். That's not an issue. ஓகே சோ இத நல்லா mix பண்ணிக்கலாம். For 5 minutes cook ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் சோ ஒரு 5 minutes நல்லா cook ஆயிடுச்சு நம்ம இப்படி இந்த மாதிரியே வதக்கிட்டே இருந்தோம் சோ அந்த oil கூட லைட்டா செப்பரேட் ஆயிருக்கு பட் ப்ராப்பரா cook ஆகணும்னா மத்த மசாலாஸும் போடணும் சோ அந்த மத்த மசாலாஸும் போட்டுட்டு நம்ம ஃபுல் ஃபில் பண்ணிடலாம் சோ first வந்து காஷ்மீரி chili போட்டுர்க்கேன் காஷ்மீரி ரெட் chili போடுறேன் ஏனா அந்த கலர்க்காக போடுறேன் 2 டீஸ்பூன் காஷ்மீரி chili powder. Okay, போட்டுட்டு இப்போ இது நல்லா வந்து குக் ஆகட்டும். இது இப்போ நல்லா ஒரு at least ஒரு 7 minutes நல்லா ஃப்ரை பண்ணி குக் ஆகட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம prawns எல்லாம் போட்டு கம்பைன் பண்ணலாம். சோ oil நல்லா செப்பரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் prawns ஆட் பண்ண போறேன். இப்போ நல்லா இத வந்து mix பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் salt போடல but prawns வந்து நம்ம marinate பண்ணும்போது அதுல லைட்டா salt போட்டுறோம். So அது மைண்ட்ல கண்டிப்பா வெச்சுக்கோங்க. So மசாலா, prawns எல்லாமே அழகா mix பண்ணியாச்சு. So salt வந்து தேவையான அளவுக்கு போட்டுட்டு இருக்கேன். Okay. Done. Salt தேவையான அளவுக்கு கொஞ்சம் lemon juice போட்டுக்கலாம். Lemon juice வந்து ஒரு 1/2 teaspoon தான் இப்ப போடுறேன். ஏனா லாஸ்ட்ல finishingல மறுபடியும் போட போறோம். கறிவேப்பிலை போடுறேன். கறிவேப்பிலை வந்து கண்டிப்பா இது வந்து மேண்டேட்டரி மங்களூர் ஃபுட்ல கேரளா ஃபுட்ல எல்லாம் சோ கண்டிப்பா இந்த ஸ்டேஜ்லயே போட்டுக்கோங்க சோ இப்போ வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ண விட்டுடலாம் சோ இந்த க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அந்த ஆவிலே நல்லா வந்து இந்த prawns நல்லா குக் ஆயிடும் சோ குக் ஆறளவுக்கு கூட நீங்க வந்து இது வந்து பாக்கலாம் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க நடுவுல ஏனா நீங்க சின்ன prawns யூஸ் பண்ணீங்கனா மேபி சீக்கிரமாவே குக் ஆயிடும் அதனால தான் ஓகே சோ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் சோ நல்ல oil எல்லாம் செப்பரேட் ஆயிருக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடி பிடிச்சிரலனா அதனால நல்லா mix பண்ணி எடுத்துறலாம் தினிக்கு நம்ம வந்து low flameல தான் இது வந்து cook பண்ணிட்டு இருக்கோம் நல்ல prawns நல்லா வெந்திருக்கு கலரே அருமையா இருக்கு இப்போ அந்த secret ingredients சொன்னல அது என்னன்னா jaggery powder சோ jaggery powder எதுக்கு போடுறேன்னா அந்த sweetnessக்காக இல்ல okay sweetness ஒரு சைடு இருக்கு பட் ஆல்ரெடி நம்ம டாமரிட் அதாவது புளி போட்டனால ஆல்ரெடி அந்த ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வந்தரும் நமக்கு இந்த டிஷ்ல பட் இது வந்து இந்த டிஷ்க்கே ஒரு ஷைன் கொடுக்கும் ஓகேங்களா அப்புறம் அந்த ஒரு ஃப்ளேவர் கூட நமக்கு கிடைக்கும் இதுல சோ அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் ஓகே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜாகரி பவுடர் நாட்டு சக்கரை இதுக்கு அப்புறம் நம்ம லாஸ்ட்ல லெமன் ஜூஸ் போடலாம்னு வெச்சிருந்தோம் இல்லையா சோ இப்போ வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் So அதாவது டோட்டலா நீங்க வந்து ஒரு 1/2 lemon யூஸ் பண்ணலாம் இந்த டிஷ்க்கு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கலர்ஸ். இப்படியே இது வந்து white riceல பெசஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இன்னும் ஒரு 5 minutes இது அழகா குக் ஆகட்டும். அதுக்கு அப்புறம் வந்து நம்ம சர்விங் பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து டெக்கரேஷனுக்காக ஒரு பவுல் எடுத்துர்க்கேன் இப்போ நம்ம prawns வந்து இந்த பவுல் குள்ள போட்டுடலாம். நல்ல ஹாட் ஹாட்டா இருக்கு. நான் வர அந்த plating கூட ரொம்ப ரசிச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால I cannot compromise. அது அப்படியே பவுல்ல போட்டு கொடுக்கலாம் பட் இருந்தாலும் I cannot compromise. அதனால so last or topping with prawns piece. Suda prawns ghee roast is ready. So, idhe maadhiri simple, unique and interesting ana dishes kaga marakama Saregama TV shows Tamil YouTube channel ku subscribe pannunga. Indha video ku like podunga, unga friends and family ku share pannunga and indha channel marakama subscribe pannunga. Appo the bell button tap pannidunga. Ungaloda lovely feedback naala padichittu dhaan irukken. So adhu neenga vandu comment box la potrunga. Thanks to Prestige. Na ungala innoru video la sandhikkiren. Until next time, bye. Wardrobe courtesy Aparna Sundararaman Clothing. So Kerala special pineapple pachadi with beetroot rice da seiya poren. So prawns taste panni paathiralam. Superb ah irukku. Perfect ah cook ah irukku. Ella flavor irukku.